இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ வாங்க டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நம்ம கடைசி வந்து கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா குக் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலாஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி வந்து நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கடைசியாக இந்த கிரேவியில் புளித்தண்ணியும் சேர்க்க போகிறோம். ஸோ நிறைய தக்காளி சேர்த்தா புளிப்பு அதிகமாயிரும், அதனால நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம கடைசியாக கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட இந்த உள்ளி தக்காளி மிக்சர் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதை சூடு ஆற வச்சுட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுக்கிற ஸ்டேஜில் இது கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் மசாலா பண்ணி நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, இனி நம்ம வந்து கத்திரிக்காவை ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி கடைசி எண்டில் நாலா கீறி காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. எனக்கு இன்றைக்கி சின்ன கத்திரிக்காய் கிடைக்கல, பெரிய கத்திரிக்காய் தான் கிடச்சிது. ஸோ நான் வந்து இந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி இதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷோட பேரே எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும், ஏன்னா நம்ம இப்போ இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி இது நல்லா குக் ஆகணும், எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கத்திரிக்காய் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா ஸ்கின் எல்லாம் கலர் மாறி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கத்திரிக்காவை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு அதே ஆயிலில் நம்ம திருப்பி வந்து கிரேவி பண்ண ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட கிரேவிக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண விட்டுடலாம். அப்போ இந்த மசாலாவில் உள்ள ராஸ்மெல் கொஞ்சம் போயிடும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டேன், இது ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண விட்டுடுறேன். இதில் உள்ள ராஸ்மெல் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் குக் ஆகிடுச்சு, ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிட்டேன். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ரொம்ப கிரேவியாக சைடிஷாக பண்ணுறோம் அப்படின்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பா பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சைடிஷாக பண்ண போகிறேன். ஸோ கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விட போகிறேன். அது குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து இது நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து இது ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ண வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எண்ணெயெல்லாம் இருக்குது, ஒதுங்கி நிற்கிது தனியாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.